நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அடிக்கடா வாங்கணும்னு சொல்லி இன்றைக்கி வாயா போவோம்னு கூப்பிட்ருந்தாங்க. சரி, நம்மளும் போயிட்டோம். இது எந்த சந்தைன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் சந்தை. ஆடு வந்து தாறுமாறாக இறங்கிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்கள் போனோம், ஆனால் அப்போ கூட இந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி உள்ளே விலகவே இடம் இல்லை, அந்தளவுக்கு சரியான கூட்டம், மக்கள் கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு. ஆடு வெள்ளாடு தான் தாறுமாறாக வந்து இறங்கிருந்துச்சு. சரியான கூட்டம், இன்றைக்கி திருவிழா கூட்டமாக இருந்துச்சு. நான் அந்த ஒரு வண்டி மேலே ஏறி வீடியோ எடுத்திருந்தேன், அதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே நகரக்கூட முடியல, பூரா காலில் ஆடு ஏறி தடுக்கு பொறுக்குன்னு மிதித்து நகட்டி எடுத்துருச்சு. அதுலேயும் வம்பாக போய் நாங்களும் ஒவ்வொரு கெடாவாக பிடிச்சி பிடிச்சி பல்லு எத்தனை, வயசு எப்படி இருக்குது, கொம்பு நல்லா இருக்கா என்ன இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். வந்து கோங்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்ல கலரு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்ல உடம்பு ரெண்டுமே நல்லா சரியான வெயிட் இருந்துச்சு. ஆனால் அடிகடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெயிட் வந்து கணிக்கவே முடியாது. ஏன்னா முடி நிறையா இருந்துச்சுன்னா அதில் உள்ள சதையே இருக்காது. அப்புறம் முடியை வெட்டி விட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் உள்ளே எலும்பு இருக்கிறது, அப்படியே தெரியும். அந்த மாதிரி நிறையா பேர் வாங்கிட்டு நிறையா காசு போட்டு வாங்கிட்டு ஏமாந்துருக்கோன்ற மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. இதை வந்து 28,000 சொன்னாங்க. கடைசி எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்றது நம்மளுக்கு தெரியலை. அந்த குறும்பை வந்து நம்ம கேட்கலை. அடுத்து இந்த குட்டியை பார்த்தீங்களா, ரெண்டும் எட்டையாபுரத்து குட்டி, கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. நம்ம போனது இதை பாப்பமா சார்ன்ற மாதிரி கேட்டேன் அவங்ககிட்ட, அதுக்கு வேணாமையா இது வேணாம் கொம்பு பத்தாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 23,000 சொன்னாங்க. நான் வந்து ஒன்று மட்டும் அவ்வளோ சொல்கிறாங்கன்ற மாதிரி நினச்சி, ஒன்று மட்டுமான்னு கேட்டேன், இல்லையா ரெண்டையும் சேர்த்தேன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போனா கணக்கு பண்ணிக்கோங்களேன், 11,500 மாதிரி கணக்கில் சொல்கிறாங்க. ஒரு 9,000-10,000 ரேஞ்சில் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சரின்ட்டு உள்ளே இருக்க கிடாவெல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தப்போ தான் இந்த மரக்கிடா, இது வந்து கொஞ்சம் இருசல் மாதிரி இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று, உயரம் பத்தாது, கொம்பு வந்து கொஞ்சம் பத்தாது, மற்றபடி நல்லாயிருக்கு. கலர் வந்து இது வந்து இப்போ புதுசாக வளர்க்குறீங்கன்னா இந்த கலரும் மற்ற கலரோடு கம்பேர் பண்ணால் இந்த கலர் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக போகும். இந்த செங்குட்டியை பாருங்கள், நல்லா செவலையில் மரம் விழுந்திருக்கு, நல்லா அப்ளக்கு மாதிரி விழுகாமல் மூஞ்சியில் மட்டும் விழுந்திருக்கு, ராமம் போட்ட மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்ளக்கு மாதிரி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக போயிருக்கும் இந்த குட்டி. ஆனால் இது வந்து எவ்வளோ போச்சு என்னன்றது நம்ம தெரில. இதை நம்ம வந்து விலை கேட்கல, ஒரு சிலர் தான் விலை கேட்டோம், எல்லாத்தையுமே நம்ம விலை கேட்கல. அடுத்து ஒரு கருப்பு கடை வரும், இந்த கடைலாம் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கருப்பு கிடையாது, பார்க்க தான் கருப்பு மாதிரி இருக்குது, ஆனால் டார்க் ப்ரௌனு, நேரில் பார்த்தா சூப்பராக தெரியும் உங்களுக்கு, நல்ல சரியான டார்க் ப்ரௌனு. இது வந்து 33,000 ரேஞ்சில் சொல்லிக்கிருந்தாங்க. அடுத்து கடைசி எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்றது தெரியலை, நம்ம கேட்டுட்டு போயிட்டோம். அடுத்து ஒரு 25 நெருக்கி வந்தால் கொடுத்துருவேன்ப்பான்ற மாதிரி சொல்லிக்கிருந்தாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து கேட்டப்போ 22 தான் ப்ரோ கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 3 பந்தயம் அடித்தது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கெடா சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே நல்ல உயரம் எல்லாமே இருந்துச்சு கெடாவில், எந்த ஃபால்ட்டுமே சொல்ல முடியாது கெடாவில், அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு கெடா. நல்ல கொம்பு, நல்ல உயரம், நல்ல கால்கணம் எல்லாமே இருந்துச்சு கெடாவில், எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. ஜம்முன்னு இருந்துச்சு. சரி இதை பார்த்தது போதும், அடுத்த கடாவுக்கு போவோன்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. உள்ளே வந்து அடிகடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 கடா தான் வந்துருந்துச்சு, பெரிய அளவு வரவே இல்லை. இந்த சொன்னேன்ல 33 இல்லை, சாரி தப்பாக சொல்லிட்டேன், 29 சொன்னாங்க, 22 கொடுத்துட்டாங்க. அடுத்து இருந்தால் இந்த கடா குட்டியை பாருங்கள், இதெல்லாம் பல்லு போடலைன்னா இந்த உயரம் வந்து ஓகே, இந்த கொம்புமே ஓகே, ஆனால் அது பார்க்கும்போது லைட்டாக கேப் விட்ட மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் இதையும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கெடா வந்து கொம்பு பத்தாதுன்ட்டாங்க. இதை கேட்டதுக்கு, தம்பி நமக்கு இந்த கொம்பு பத்தாதியா, நம்மளோட ஆப்போனன்ட் எல்லாமே முரட்டு கெடாவாக இருக்குது, அதனால் நல்ல கொம்பாக இருந்தால் தையா வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நம்மளுக்கு சங்கடமாக போயிடும், வேணாமையா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு பார்த்துட்டு இந்த கலர் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒப்பலை, நல்லா ஃபுல் சுத்த கருப்பாக இருந்தால் இல்லை கருமறையாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இந்த தலைக்கு அதுக்கும். அடுத்து இன்றைக்கி வெள்ளாடு வந்து நிறையா வெள்ளாடு வந்துருந்துச்சு உள்ளே, ஆனால் வெள்ளாடில் நான் எதுவுமே விலை கேட்கலை. ஒரே ஒரு 4 குட்டியை மட்டும் பார்த்தோம். எங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்திருந்தார், அவர் எனக்கு வாங்கி கொடுன்ற மாதிரி சொன்னார். சரின்னு போய் விலை கேட்டோம், 23 சொன்னாங்க 4 குட்டியும் சேர்த்து. நாங்கள் 4 கரையத்தில் ஒரு குட்டின்ற மாதிரி கேட்டோம். அப்படி கேட்டதுக்கு நல்லா வரும்ப்பா, இனி ஈண்டுதே வரணும் அப்படின்னாங்க. அது ஈண்டு வர்றதுன்னா என்னென்னா, ஒரு குட்டியை பெற்றெடுக்கும் தாய் வந்து இந்த பெற்றெடுத்துச்சுன்றதையும் ஈண்டு எடுத்துச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதைத்தான் ஈண்டு வரணுன்ற மாதிரி அவங்க நக்கலாக பேசுவாங்க. அந்த மாதிரி உள்ளே நிறையா விஷயம் நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க கோவப்பட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்கும். இந்த கெடாவெல்லாம் பாருங்கள், அது என்ன வகைன்னு தெரில, இந்த ஜமுனாபாரியில் எதுவும் கிராஸ் விழுந்திருக்குமா என்னன்னு தெரில. ஒரு வித்தியாசம் வந்துச்சா, நான் முரட்டு கெடா வத்துக்குவாங்க, சரியான கெடா இதை சொல்லலை நான், பின்னாடி இருக்க கெடாவை சொல்கிறேன். இந்த குட்டியை பார்த்தீங்களா, இந்த உயரத்தில் இருக்கும்போதெல்லாம் கொம்பு நல்லா சுருண்டு வந்திருக்கணும், நல்லா நீளம் இருக்கணும் எட்டையாவரத்து குட்டிகளை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு சண்டைக்கு அடி வாங்குறப்பையும் அந்த கொம்பு கணம் எல்லாமே தாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே ஒரு ஆடு வந்து அதோட தோற்றத்தை வச்சு தான் எதிர் பார்ட்டி வந்து மிரட்டும், அந்த ரோமம் ஆகட்டும் அந்த கொம்பாகட்டும். இந்த குட்டி எல்லாமே ஜோடி வந்து 14 கேட்டாங்க.
நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு குட்டி கிடக்கு, அது வாங்கும்போதே 9 ரூபா சொல்லி 7 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் இந்த குட்டி எல்லாமே வெறும் 7 ரூபா தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்கே. ஆனால் எனக்கு வந்து குட்டி எடுக்கிற மைண்ட் இல்லை, எடுத்தால் பெரிய கடா தான் எடுக்கணுன்ற மாதிரி. அது என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவர் வந்து இப்போ கெடா எடுத்துகிட்டு இன்னொரு 10-15 நாள் தான் இங்கே இருப்பார், அடுத்து வெளியூர் போகிறாரு, அவருக்கு வேலை கிடச்சிருச்சுன்ட்டு வெளியூர் போகிறாரு. போகிறப்ப நான் உன்ட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீ எனக்கு பொறுமையாக காசு கொடு, எனக்கு காசுக்கெல்லாம் அவசரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். குட்டி வேணுமா கெடா வேணுமான்னு கேட்டார். நான் இன்னி குட்டி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, எனக்கு வாங்கி கொடுத்தா கெடாவை வாங்கி கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் அவருமே சரி வா போவோன்ட்டு இன்றைக்கி வம்பா கூப்பிட்டு போயிட்டார். காலையில் அவரே ஃபோன் அடித்து வாயான்னு கூப்பிட்டு போயிட்டார். கரெக்டாக ஒரு 5:30 வீட்டிலேருந்து கிளம்பினோம். நம்ம மதுரை மாட்டுத்தவணி சரௌண்டிங்கு, அங்கேருந்து அப்படியே திருமங்கலத்துக்கு போக ஒரு 1/2 நேரம் பையே பைக்கிலே போனோம். போயிட்டு ஒரு 6:30 6:30 அங்கே போயிட்டோம். நல்லா கூட்டம், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீ சந்தை என்ன ஒன்று, விலை தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, ஏன்னா கூட்டம் நிறையா இருந்தனால. செம்மறிக்கேடா வந்து கம்மியாக தான் வந்துருந்துச்சு, வெள்ளாடு தான் தார்மாராக வந்துருந்துச்சு. இந்த அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 ஆடு 2 ஆடு வச்சுருக்கவங்ககிட்ட போய் விலை கேட்கலாம், இந்த 10-15 வச்சுக்கிட்டுருக்கவங்ககிட்ட போய் அண்ணே இது என்ன சொல்கிறீங்க, அது என்ன சொல்கிறீங்க, இது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோம்னா, இப்போ நீ என்னடா சொல்கிற, ஒரே என்னடான்னு டென்ஷன் ஆயிருங்க. அதனால் நம்ம வெள்ளாடு வந்து யார்ட்டையுமே போய் விலையெல்லாம் கேட்டுக்கறல, சும்மா ஓவராலாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில், அதை மட்டும் பாருங்கள். நல்லா கலர் கலராக இருந்துச்சு. இந்த செவலை அந்த பொட்டு பொட்டாக இருக்குது, இதெல்லாம் என்ன ஆடுன்னு தெரில எனக்கு. அதோட பேர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு நம்ம ஏரியா வெள்ளாடுதான் தெரியும், இந்த சீனி ஆடுன்ற மாதிரி சொல்லுவாங்க அது தெரியும். மற்றபடி இந்த ஒவ்வொரு ஆடு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, காதெல்லாம் பெருசாக இருக்குது, செவலை மறையாக இருக்குது, கருமறையாக இருக்குது, நல்லா உயரமாக இருக்குது. அது என்ன டிசைன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி விட்டு என்னென்ன உள்ளே போயாச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் வரிசை அப்படியே கருப்பாடாக சுத்தமாக மொத்தத்துக்கு எல்லாமே கருப்பாடாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஆடு மட்டும் செவலையும் வெள்ளை மறையும் இருக்குது, மற்றபடி பூராமே கருப்பாடு. சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நகர முடியல, உள்ளே வீடியோவும் எடுக்க முடியல, அங்கிட்டுங்கிட்டு ஆள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நகர முடியாதனால தான் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சேலத்து ஆடுகன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது எந்த மாதிரி என்னன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் குட்டி ஆடுமே நிறைய ஆடு வந்துருந்துச்சு, குட்டி ஆடெலாம் பார்த்தோம். அப்புறம் இந்த ஆடெலாம் பார்த்திங்களா, இதெல்லாம் விலை விற்றுட்டாங்க போல், வாங்கி வண்டிக்குள்ளே கட்டியிருந்தாங்க. இந்த ஆடுகள்லாம் பாருங்களேன் பூராமே. இந்த இங்கே இது வந்து கொம்பு வராது, இது வந்து செம்மறி ஆடு, செங்கடான்னு சொல்லுவாங்க. செம்மறி ஆட்டில் வந்து பொட்டாடுகளுக்கு கொம்பு வராது, அதுலேயும் பொட்டையிலே கொம்பு வர்ற பொட்டைன்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பொட்டையாடில் வந்து குட்டி எடுத்தாங்கன்னா அந்த குட்டிகளுக்கு வந்து கொம்பு தாறுமாறாக வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு ஆடு மட்டும் வந்துருந்துச்சு, அந்த மாதிரி கொம்பு இருக்க ஆடு. அதையுமே இன்னொரு ஆடோடு சேர்ந்து கட்டி வச்சுருந்தாங்க. அந்த இன்னொரு ஆட்டுக்கு வந்து கால் உடஞ்சிருந்துச்சு, அதனால் ரெண்டே ஆவரேஜாக கறிக்கி தான் பேசிக்கிருந்தாங்க. அப்புறம் இந்த கடை வந்து பார்த்தோம், நம்ம வந்து ஒரு 15 ரூபான்ற மாதிரி மதித்து கேட்டோம். 14 ரூபாய் கேட்டு 15 ரூபா வரைக்கும் வந்தோம். அதுக்குள்ளே நம்ம அங்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து 16 ரூபான்ற மாதிரி வாங்கிட்டாங்க. இது வந்து இருசல்னு சொல்லுவாங்க. இருசல்னால் என்னென்னா, ரெண்டு இப்போ மாட்டில் இடவெட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரெண்டு ஜாதி, அதாவது இப்போ செங்கடாவும் மயிலம்பாடி, அப்படி இல்லைன்னா செங்கடாவும் நாட்டுக்குட்டி, இந்த மாதிரி கலந்து பறக்கிறது. இந்த குறும்பை வந்து 33 ரூபா வேணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை ரொம்ப நேரமாக போய் நம்ம பசங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு தெரில, கடைசி வாங்கலை. விலை அதிகமாக சொல்கிறாங்கப்பா, நம்மளுக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரிட்டு கிளம்பிட்டோம். இந்த குறும்பை தான் நல்லா சரியான வெயிட்டு. ஆனால் இதுவுமே ரோமம் இருக்குது, ரோமத்தை கழிச்சிட்டு பார்த்தா எவ்வளோ இருக்கும் என்னென்னு தெரில நண்பர்களே. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சிச்சு.